उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्तम् गुरुपरम्पराय नमः. இந்த சர்வத்திர பிரசித்தி கிரந்தத்துல நேத்தி முதல் சூத்திரம் சேவிச்சோம். அதுல சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்ற இடத்துல பிரம்மசப்தமானது பரமாத்மாவைத்தான் சொல்லும், ஜீவாத்மாவை சொல்லாது. ஏன் அப்படின்னாக்கா அங்க தாதாத்யம் சொல்லப்பட்டிருக்கு, சஜ்ஜலான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சஜ்ஜலான்றதுனால உற்பத்தி ஸ்திதி லயம் இது மூணுமே சேர்ந்திருக்கிறத பத்தி தான் சொல்றது. அதனால இந்த இடத்துல சர்வகாரணமான பிரம்மத்தை சொல்றதுனால அது பரமாத்மாவுக்கு தான் சரியானது அப்படின்லாம் சொல்லி முடிச்சார். அதன் பிறகு இரண்டாவது சூத்திரம் விவக்ஷித குண உபபத்தேச. இங்க வந்து ஒரு 10 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 குணங்களும் 12 அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு தான் அது பொருந்தி இருக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு பொருந்தியே இருக்காது. ஏன் அப்படின்னாக்க அந்த குணங்கள் பாருங்க, மனோமயா புராண சரீரா பாரூபா சத்திய சங்கல்பா ஆகாஷாத்மா சர்வகர்மா சர்வகாமா சர்வகந்தா சர்வரசா சர்வமிதம் அபியாசக அவாக்கி அநாதர அப்படின்னு 12 கல்யாண குணங்கள். இதுல இந்த குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு தான் சரியா அமையும். ஏன்னா மனோமையன் அப்படின்னா என்ன அர்த்தம், பரிசுத்தமான மனசனால கிரகிக்க தகுந்தவன். ஏன்னா சாதன புத்தகம்லாம் இருக்கு, அந்த சாதன புத்தகங்கள்லாம் விவேகம் விமோகம் அபியாசம் கிரியா கல்யாணம் அனவசாதம் அனுத்தர்ஷம்னு 7 சாதன புத்தகங்கள். அந்த சாதன புத்தகங்கள்னால மனசை ஒருமுகப்படுத்தி எம்பெருமானையே சிந்தனை பண்ணிட்டு நினைச்சோம்னாக்க அப்ப சுத்த மனசு இருக்கும். அதனால அந்த மனசனால கிரகிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான். அதே ரொம்ப நீச்சமான மனசு கெட்ட எண்ணம் உடையவர்கள் அவளால எம்பெருமான நினைக்கக்கூட முடியாது, எம்பெருமான் நினைக்கக்கூட முடியாது. அதனால அவனால அடைய முடியாது எம்பெருமான். ஆனால் சுத்த மனசா யாருக்கு யாரால இருக்க முடியுமோ அந்த சுத்த மனசனாலதான் அவனால எம்பெருமான அறிய முடியும் அடைய முடியும். அதனால மனோமயன் அப்படின்னு சொல்றது வெறும் மனசுண்டி மனசேதான நமக்கு எல்லாம் தான் இருக்கு, எல்லா இந்திரியங்களும் இருக்கு, அது மாதிரி கை இருக்கு கால் இருக்கு எத்தனை உடம்பு இருக்கு எல்லாம் தான் இருக்கு நம்ம கிட்ட, வெறும் மனசு ஒண்டிதான் நம்ம கிட்ட இருக்கு. அதனால வெறும் மனசு இருக்குது அதனால ஜீவன் சொல்லக்கூடாது. சுத்தமான மனசனால கிரகிக்கப்படுபவன் எம்பெருமான், அதனால மனோமையன் அவனுக்கு பேரு. அது மாதிரி பிராண சரீரகா லோகத்துல எல்லாருடைய பிராணங்களையும் தரிக்கிறவன் எம்பெருமான் தான், அல்லது பிராணனே எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. எல்லாம் எல்லாருடைய பிராணனை தரிக்கிறவன் எம்பெருமான், அதனால அவனுக்கு பிராண சரீரம்னு பேரு. அல்லது பிராணனுக்கு சரீரியா இருக்கான் எம்பெருமான், பிராணனையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான். இது நமக்கெல்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் சரீரமா இருந்தோம்னு நம்மளால அதை விடாம புடிச்சுட்டே இருக்கலாமே. ஆனா பிராணன் அப்படி இல்லையே, அது கலந்துடுத்துன்னா நமக்கும் இந்த சரீரத்தை விட்டுடுறோம், அதனால அது தப்பு. அந்த மாதிரி பாரூபம் அப்ராகிருதமான அசாதாரணமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடினவன் நமக்கு அப்படி இல்லையே, அழுக்குடும்பு தான் நமக்கு, கர்ம பத்தமான உடம்பு இருக்கு, அதனால நமக்கு உடம்பு பிரகாசிக்கிறது இல்லை. சில சமயம் சத்துவகுணம் இருக்கிற சமயத்துல பெருமாள் ஆராதனம்லாம் பண்ணினோம்னாக்க நமக்கு பிரகாசம் வந்து, ஆனால் வெறும் சமயத்துல இருந்தோம்னு சொல்லுங்க எதுவுமே பண்ணாம இருக்கும் அந்த சமயத்துல பிரகாசமே வரதில்லையே, மூஞ்சி தயார் மாதிரி இருக்கு அப்படின்றோம். இது மாதிரி நமக்கு எத்தனையோ உடம்புல இது மாதிரி இருக்குது, அகல்யாணங்கள் அமங்கலகரங்கள்லாம் இருக்கு.
ஆனா எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல அப்படிப்பட்ட உசந்த பிரகாசம் இருக்கு, அது அப்ராகிருதமானது, அந்த மாதிரி அவனுடைய சுரூபம் இருக்கு. அது மாதிரி சத்து சங்கல்பன் அவன், அப்ரதிகத சங்கல்பன் அவனுடைய சங்கல்பம் இருக்கே அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்திர சுரேந்திர சுரநாயகோ அது ஸ்லோகம் கஷேமதிரகசத்ரயசாரத்தில் பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல சுவாமி தேசிகன் வந்து உதாரிக்கிறார். பிரம்மா சுயம்பு சதுரானுனோவா ருத்ரஸ்திரணேஸ்தர ஸ்திரிபுராந்தகோவா இந்திர சுரேந்திர சுரநாயகோவா திராதுன்ன சக்தாக யுதி ராமவத்தியம் அப்படின்ட்டு இருக்கு. அவன் இந்திரனாவே இருக்கட்டும், சுரேந்திரனாவே இருக்கட்டும், தேவதைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கட்டும், அவனாலும் சரி, அவன் திரிபுராந்தகனாவே இருக்கட்டுமே, அப்படி திரிபுரன் இருக்கவனா இருந்தா கூட சரி, அவனாலையும் சரி, சதுர்முக பிரம்மா அவன் சுயம்பூர்லாம் அவனுக்கு பேரு, நாலு தலை அவனுக்கு, அப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுவேன், யாராலையுமே இந்த மூணு பேராலையுமே முடியாது, ராமன் உத்தர வதம் பண்ணணும்னு தீர்மானிச்சுட்டோம். அப்படி இருக்கச்ச சாதாரணமான மனுஷாயால முடியுமா? இது ராமனை பார்த்து திருப்படி சொல்றது அனுமான். அதனால அவனுடைய அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்க அந்த சங்கல்பத்துக்கு எதிர்த்துலே கிடையாது, எதிர்த்துலே ஒண்ணும் பண்ண முடியாது, யாராலையும் அது தடுக்கவே முடியாது. அங்குல்ய கிரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர அப்படிங்கிற திரமாதி, என்னுடைய கட்டவரல் நுனி இருக்கு, அதனால அத்தனை பேரையும் நான் கொண்டு கொடுவேன், இச்சன்னு நான் சங்கல்பிச்சுட்டா போறோம். அதனால வெறும் சங்கல்பம் தான் பெருமானுக்கு இதுவே, அதனால சத்து சங்கல்பனவன், அப்பிரதிகத சங்கல்பன். ஆகாஷாத்மா ஆகாச மாதிரி சூக்ஷமாவும் இருப்பான், சொச்சமாவும் இருப்பான், விகாசமாவும் இருப்பான், எல்லாத்தையும் வியாபிச்சு இருப்பான், அல்லது பிரகாசிச்சுட்டு இருப்பான். அவன் ஆகாசத்துக்கும் ஆத்மாவாக இருப்பான், தானும் பிரகாசிச்சுட்டு எல்லாரையும் பிரகாசிச்சே இருப்பான். இந்த கல்யாண குணம் பாருங்கோ, இது யாருக்கு வரும்? சர்வாத்மாவான எம்பெருமானை தவிர்த்து வேற யாருக்கு வரும்? அது வரவே வராது. அது மாதிரி சர்வ கர்மா, கர்மான்னு என்ன அர்த்தம்? கிரியத்தை இது கர்மா, செய்யப்படுவதால் கர்மான்னு இருக்கு பேரு. இந்த பிரபஞ்சம் அத்தனையும் கர்மா, செய்ய செய்யப்படுவது, அதாவது உற்பத்தி பண்ணப்படுவது, அது அத்தனையும் அவனுக்கு கர்மாவா இருக்கு, அல்லது எல்லா கிரியைகளும் அவங்ககிட்டதான் இருக்கு. மொத்தத்துல சர்வகர்ம சமாராத்தியம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறவன் சர்வகர்மாவா இருக்கான், அவனுக்குதான் அது வரும். அந்த மாதிரி சர்வ காமகம், காமகன்ன போக்கியம், போகம் அதனுடைய உபகரணங்கள் எல்லாம் அவனுக்கு பரிசுத்தமா இருக்குது. நமக்கு அப்படி இல்லை, நாம சாப்பிடுற வஸ்துக்கள் எல்லாம் பிராகிருதமான வஸ்துக்கள், அவனுக்கு எல்லாமே அனுபவிக்கிறது அத்தனையும் அப்ராகிருதமான வஸ்துக்கள், நாம் அனுபவிக்கிறது எல்லாமே பிராகிருத வஸ்துக்கள். இந்த பிராகிருத வஸ்துவை பார்க்கச்ச அப்ராகிருத வஸ்து எங்க, பிராகிருத வஸ்து எங்க? அதனால அப்ராகிருதமாக நித்திய பூஜையில் இருக்கிறது அனைத்தும் அவனுக்கு போகமா இருக்குது. போக்கியங்களும் சுத்தமா இருக்கும், போகங்களும் சுத்தமா இருக்கும், உபகரணங்களும் சுத்தமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது அவனுக்கு சர்வகாமன். அதெல்லாத்தையும் உடையவன் அவன். அந்த மாதிரி சர்வகந்தன் சர்வரசன், அவனுக்கு வந்து பிராகிருதமான கந்தம்லாம் கிடையாது, வாசனையோ அல்லது ரசமோ சுவையோ வாசனையோ, இது பிராகிருதங்கள் நாம் அனுபவிக்கிறது. சில சமயம் நல்ல வாசனை இருக்கும், சில சமயம் கெட்ட வாசனை இருக்கும், சில சமயம் நல்லா இருக்கும், அமாவாசை பாவக்காய் குழம்பு பண்ணிடுறேன், அது பாவக்காய் குழம்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, தவிர்த்து அது கசக்கிறது யாருக்கு பிடிக்கும்? அது பிடிக்காது நிறைய பேருக்கு. அது நமக்கு தீப்பாவே இருக்கும், இல்லை ஜிவுன்னு காரமா இருக்கணும், உப்பு உரைச்சிருக்கணும், புளி உரைச்சிருக்கணும் அப்படின்னு நாம சொல்லுவோம். இது வந்து நமக்கு பிராகிருதமா இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுது, ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, எல்லாம் பரம மதுரமா இருக்கக்கூடியது. அதனால அப்ராகிருதமான கந்தம், அது மாதிரி அப்ராகிருதமான ரசம் அவனுக்கு. இவன் எப்படி தோஷமற்று இருக்கானோ எம்பெருமான், அந்த மாதிரி அவனுக்கு தோஷமற்ற ரசங்கள், தோஷமற்ற கந்தங்கள் அற்புதமா அமைஞ்சிருக்கு அவனுக்கு. அதனால எல்லாமே அவ்வளவு நன்னா இருக்கு அவனுக்கு, எல்லாம் போக்கியங்களா இருக்கு. அப்படிப்பட்ட போக்கியத்தை நமக்கு அனுகிரகிப்பான் அங்க போனாக்கா,
நம்ம கோயிலுக்கு போனாலே தெரிகிறதே, கோயில்ல கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி போய் நிக்கலாம், அந்த கோயில் வாசனை வருது பாருங்க. மூலவர் எழுந்தருளை இடத்துல, பெருமாள் சாநித்தியம் இருக்கிற இடத்துல, அந்த புஷ்பமும் சந்தனமும் தீர்த்த பரிமளமும் அழகான தூமம் இது இருக்கு, தூபமும் அந்த மாதிரி, அந்த கற்பூர வாசனையும் வடக்கே எத்தனை நெய்யருடைய வாசனையும் ரொம்ப அட்டகாசமா இருக்காது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும், அனுபவிக்கிறவங்களுக்குதான் அது தெரியும். அந்த கோயில் வெறுமை நம்ம கோயில், நம்ம ஊர் கோயில் போறோம், அது கிராமாந்திர கோயிலா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய திவ்யதேசமா இருந்தாலும் சரி, உள்ள போனாலே நமக்கு ஒரு சாநித்தியம் கிடைக்கிறது இல்லையா, அதுவே இப்படி இருக்கே அப்ராகிருதமா அனுபவிக்கிறோம். அதே பரமபுரத்துல போனா அந்த பிரம்மாவுடைய வைபவம் எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், அதெல்லாம் எவ்வளவு போக்கியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும் இல்லையோ அந்த வாசனைகளும். அத மாதிரி கத்தியத்திர சேவை கொண்ட கத்தியத்துல வரும், அதிசீதளமாக அதிபத்திரமாக எல்லாம் இப்படி இருக்குங்க, இவ்வளவுதான் இப்படிப்பட்டது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாதான், வாசாம கோச்சரமா இருக்கும் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வகந்தம் சர்வரசம் நம்ம அது சொல்றது அது. அந்த மாதிரி சர்வவிதம் அபியாத்தக இவைகளை அத்தனையும் அவன் சீகரிச்சிருந்தானா, எல்லாத்தையும் எல்லாத்தையும் அவனுக்கு சுதாக அவனுக்கு வருது, அவனுக்கு சுசங்கல்ப மாத்திரே எல்லாம் வந்தது. அந்த மாதிரி அவாக்கம், அதாவது என்னன்னாக்க அவன் அனாத அவாக்கி, அவாக்கின்னு என்ன அர்த்தம், பேசுறது நம்ம எல்லாம் என்னென்னவோ பேசுறோம், விவேகமா இருந்துச்சுன்னா ஒழுங்கா பேசுறோம், அதுலயே எத்தனையோ தப்பு வருது. ஆனா லோகத்திலையும் நமக்கு வந்து யோகிகள் எல்லாம் சேவிச்சு பாருங்க, மகா யோகிகள் எல்லாம், யோகிகள் எங்க இருக்கான்னு கேட்க வேண்டாம், நிறைய தன் நம்ம மத்தியிலேயே இருக்கா, கொஞ்சம் நம்ம உன்னிச்சு கவனித்தாக்கா போறோம், அப்ப தெரியும் எந்த சிந்தனையும் இல்லாம நம்ம சுவாமின்னா நான் சேவிச்சிருக்கோம், மதுராந்தகம் சுவாமி அதை சேவிச்சிருக்கேன், அஜாபக்தி சுவாமி, எங்க ஈக தாசாச்சார சுவாமி, என்னசார் சுவாமி, வரதாச்சார சுவாமி, உடையப்பேட்டு சுவாமி, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சேவிச்சிருக்கோம் நாம. அந்த மகான்கள் எல்லாம் பேசுறதுன்னு பார்த்தாக்கா ரொம்ப குறைவா இருக்கும், சாஸ்திரியமான விஷயம் பேசுறதே நிறைய பேசுவார், இல்லாத போனாக்கா பிரம்மானுபூதி தான், அவ்வாறு உட்காந்து எவ்வளவு மக்கள் சிந்தனையில இருப்பாள், அந்த சிந்தனையில் இருந்ததுனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா லௌகிகமான வார்த்தைகளை பேசுறத முடிஞ்ச வரையும் குறைச்சுட்டு இருக்காங்க, அவனால பேசவே முடியல, பிடிக்கல, ஏதாவது பேசினா நிறைய தோஷங்கள் வரும், பேசாம இருந்துட்டா மௌனம் சர்வார்த்த சாதகமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, எவ்வளவு கூட மௌனமா இருக்குமோ அவ்வளவு கூட நமக்கு மனனம் பண்ண முடியும், பேசுறத குறைவாக்கிண்டு கேட்கறதையோ அல்லது சிந்தனையோ அதிகமா இருக்குங்களோ, அந்த சிந்தனை நல்ல விஷயமா போகணும். அடியன் நிஜமா ஒரு 6 மாசம் 6.5 மாசம் ஆயிடுச்சு, அடியன் பேசுறது குறைஞ்சு போயிடுச்சு, ஏன்னா எனக்கு பேசினா மார்வழிக்கும் ஸ்ட்ரெஸ் பெயின், நான் பாடனையும் சொல்லாம இருந்தேன், 6 மாசம் பாடம் சொல்லாம இருந்தேன், ஏன் அப்படின்னாக்கா நான் பேசினா நமக்கு கஷ்டமா இருக்குது, அதனால பேசக்கூடாது அப்படின்னுட்டு 6 மாசம் விட்டேன், 3.5 மாசம் பேசுறேன், நவம்பர் மாசம் தான் என் திருப்பி பாடம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சேன், அதுவே கொஞ்சம் சொன்னா அடிக்க ஆரம்பிச்சேன், இப்பவும் சரி பெல்ட் எல்லாம் போட்டுன்னு தான் பேச வேண்டியதா இருக்கு, அதனால அப்படி பேசி இதுக்கு படுத்தணும், என் உடம்ப நான் படிச்சுட்டு இதனாலையும் கெடுத்துட்டு, அதனால பேசாம இருக்கிறது நல்லதா இருக்கு, அது ரொம்ப சுகமா இருக்கு. இது என்ன மாதிரி சாமானிய ஜனங்களுக்கே அப்படின்னு பெரிய மகான்களுக்கு எப்படி இருக்கும், அவ பேசாம பகவத் சிந்தனையிலேயே ஆனந்தமா அவர் கழியிறது, இது நமக்கு யோகிகளுக்கு, அதே பகவானுக்கு இந்த இதுவே கிடையாது, அதனாலதான் அனாதரகா அப்படிங்கிறது, அவாத்த சமஸ்த காமனா போயிட்டதுனால அவனுக்கு இந்த யோசனையே கிடையாது, பேச வேண்டியது அவசியம் இல்லை, அதனால எதுவுமே பேச மாட்டான், ஏன்னா பரிபூர்ண ஐஸ்வர்யம் இருக்கு அவனுக்கு, எப்பொழுதும் ஆனந்த அனுபவம் உனக்கு, அத்தனை முக்தாளோடையும் நித்தியாளோடையும் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான் அவன், அப்படிப்பட்டவனுக்கு என்ன பேசணும், ஆனால் அவன் பேசினான்னாக்கா அற்புதமா இருக்குது, ஒரு பகவத்கீதையாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி பகவானுடைய பேச்சு அத்தனையும் ஆனந்தமா இருக்கு,
ஒரு பக்தனுக்கு அவனுடைய பேச்சு கேட்கறதுல அவ்வளவு இது. அது கண்ணனுடைய சேஷ்டையாகட்டும் அல்லது வராக அவதாரத்தினை ஆகட்டும், எந்த அவதாரமா இருந்தாலும் சரி, பகவானுடைய பேச்சுன்றது என்ன ரத்னங்கள். காரணம் என்ன? அப்ராகிருதமா இருக்கிறதுனால, அவத்த காமனா இருக்கிறதுனால அவன் நம்மள மாதிரி கண்ணாமலும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது அதனாலதான் அவன் ராசக்கிரீடம் விளையாடினான். ஐயோ, அப்படிப்பட்ட ராசக்கிரீடம் எல்லாம் விளையாடினாமா? அப்படியே அந்த ராசக்கிரீடம் இல்லை, அது பழவேறு திரவபட்சம் சுவாமி சரித்தர், அது ராசக்கிரீடை இல்லை, அது சாரக்கிரீடை. அப்படியே ராசத்தை சாரமா மாத்திருப்போம், அது சாரக்கிரீடை. அது சாரமா இருக்கக்கூடிய விளையாட்டாச்சு அது. ஏன்னா பெருமானோட நம்ம என்ன சேர்ந்து இருக்கிறது நமக்கு இது சுரூபமே, பகவானுடைய சந்தேகம் தான் நமக்கு முக்கியம். அதனால இது முக்கியமானது, அதனால இது சாரக்கிரீடை அப்படின்னு சாதிப்பார் இந்த சுவாமி. அதனால இது ராசக்கிரீடை, ராசக்கிரீட ராசிக்கியம். அந்த ராசிக்கியம்ன்றது பிராகிருதமான ராசிக்கியம் இல்லாது அப்ராகிருதமான ரசனை. அது ஏன்னா அவன் அப்ராகிருதமானவன், அதனால இது. ஒரு ரிஷி சொல்ற பாருங்க, பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வானக அமையே அகம் கதம்போ பூயாசம் குந்தோவாய் யமுனாதரே. நான் வந்து பசுபதியினுடைய ஐஸ்வர்யமோ பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யமோ எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்கல, நான் ஆசைப்படலது. சார், என்ன வேணும் உனக்கு? அகம் கதம்போ பூயாசம் குந்தோவாய் யமுனாதரே, நான் ஒரு யமுனா கரையில ஒரு கதம்ப விரட்சமாகவோ குந்த விரட்சமாகவோ நான் இருக்க மாட்டான். ஏன் அப்படி கேட்கிற? ஏதாவது ஒரு சதுரயுகத்துல அங்க ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரிப்பானே, அவதரிச்சு என்னை தொட்டு தொட்டு விளையாடுவான். மரமா இருந்தேன் என்ன? நான் மரமா இருந்தேன்னா என் பேர்ல ஏறி உட்காந்துப்பானே. அவனுடைய திருவடி படம், அவனுடைய சர்வாங்க சோபையும் என் பேர்ல படம். அதை காட்டு வேற என்ன பாக்கியம் வேணும்? இதுதான் கோபிகாஸ்ரீ எல்லாம் அனுபவிச்சா. அதனால அப்ராகிருதமானது அவனுடைய சாரக்கிரீடை. அந்த சாரக்கிரீடையை அனுபவிக்க அனுபவிக்குதான் நமக்கு மனசு சுத்தமாகும். அதனால இப்ப பாருங்க, எத்தனை விஷயங்கள், மனோமயன், பிராணசரீரன், பாரூபன், சத்யசங்கல்பன், ஆகாஷாத்மா, சர்வகர்மா, சர்வகாமகா, சர்வகந்தா, சர்வரசா, சர்வவிதம் அபியாத்தா, அவாக்கி, அனாதரகா, இப்படி 12 திருக்கல்யாண குணங்கள். இந்த 12 திருக்கல்யாண குணங்களும் ஒன்னாவது ஜீவனுக்கு அன்வயிக்குமா? ஒண்ணு கூட ஜீவனுக்கு அன்வயிக்காது, தீபத்துல குறவுதான். இதெல்லாம் பாஷ்யத்துல எம்பெருமானார் அழகா சாதிச்சிருக்கார். அது இதை ரசிக்கணும், இதை ரசிக்கிறதுக்கோசரம் தான் இதெல்லாம் அப்படி வித்தியாபிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம சூத்திரங்கள்லாம் சூத்திரகாரனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விவக்ஷித குணோபத்தே, விவக்ஷிதம், விவக்ஷிதம்னு என்ன அர்த்தம்? அதாவது சொல்ல ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். பொதுவா விவக்ஷிதம்னா சொல்ல ஆசைப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இது வேதம், வேதம் எப்படிப்பட்டதுன்னாக்கா அபௌருஷேயம், ஒரு ஒருத்தனால பண்ணப்படாது, எந்த புருஷனும் பண்ணல. வேதம் பௌருஷேயம் சாதிக்கலாம், நையாயிகம் அவங்க கூட எவ்வளவு தூரம் போறான் தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டான்னாக்கால வேதத்தை வந்து சிருஷ்டி பண்ணவே முடியாது, நம்மளால வேதத்தை வந்து இது பண்ணிக்க முடியாது. அதனால ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்றான். அந்த ஈஸ்வரனும் வேதத்தையே பிரமாணமா காமிக்கிறான், தான் சொன்னது தானே பிரமாணமா காமிப்பாள். அதாவது அதனால வேதம் வந்து என்னைக்கும் அபூர்ஷேயம், அபூர்ஷேயத்துல மனுஷாலே இல்லையே சொல்றதுக்கு. அதனால சொல்ல ஆசைப்படுறது, சொல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறதுன்றது அர்த்தம் விவக்ஷிதம்னு அர்த்தம். அது இங்க அப்படி அர்த்தம் கிடையாது. விவக்ஷிதன்றதுக்கு பாஷிகார் என்ன பண்ண, வக்ஷியமானே அப்படின்னு சொல்லிட்டேன். பக்ஷியமானம், விவக்ஷிதான பக்ஷியமானம்னு அர்த்தம். அதாவது என்னன்னாக்கா பின்னாடி சொல்ல போறது சர்வம் கல்விதம் பிரம்ம தத்ரானதி சாந்த உபாசிதேன்னு ஆரம்பம், அதன் பிறகு சக்கரதம் குருவீத்த மனோமய பிராண சரீரகான்னு வருது. அதனால இந்த வாக்கியம் விஷய வாக்கியம் சர்வம் கல்விதம் பிரம்மன்றது அதன் பிறகு வரப்போற வாக்கியங்கள், வரப்போற குணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால பக்ஷியமான குணங்கள், சொல்லப்பட போகிற குணங்கள் அப்படின்னு விவக்ஷிதன்றது அர்த்தம். அந்த குணங்கள்லாம் உபபத்தி பொருந்தி இருக்கிறது. மனோமயத்வாதி மனோமயத்வாதிக்காக
சத்தியசங்கல்பத்வமிஸ்ரா விவக்ஷிதாக குணாக பரஸ்மின்னேவ உபபத்தியந்தே. பரமாத்மா கிட்டதான் அது உபபன்னமாக இருக்கும், பொருந்தி இருக்கும், வேற யாருக்குமே அது பொருந்தாது. அதனால பரமாத்மா கிட்ட மாத்திரமே பொருந்தி இருக்கக்கூடிய குணங்களை போய் ஒரு ஜீவாத்மாவுக்கு வரும்னு எப்படி சொல்லலாம், அது முடியாது அப்படின்னுட்டு இந்த இரண்டாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். மூணாவது சூத்திரம் அனுபவத்தே சுனசாரீரா அப்படின்ற. இப்போ பெருமாளுக்கு பொருந்தி இருக்கிறதுனால இந்த கல்யாண குணங்கள்லாம் பெருமாளுக்கே பொருந்தி இருக்குது, அதனால பிரம்ம சப்தமானது பரமாத்மாவையே கோரும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நெகட்டிவ் எதிர்மறையில சொல்ற அனுபவத்திய சாரீரக, இந்த ஜீவாத்மா இருக்கானே அவனுக்கு சாரீரன்னு பேர், இந்த உடம்பு சம்பந்தம் இருக்கு தெரிஞ்சோ, அந்த சாரீரன் இருக்கானே பிரத்யேகாத்மா, அவங்கிட்ட இந்த கல்யாண குணங்கள் எல்லாம் பொருந்தியே இருக்காது ஒண்ணு கூட. ஏதேஷாம் குணானாம் அனந்த துக்க மிஸ்ர பரிமித சுகலவ பாகினி. ஏதேஷாம் குணானாம், இந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் அனந்த துக்க மிஸ்ர, நிறைய எல்லையற்ற துக்கங்கள் அதோட சேர்ந்தது. பரிமித சுகலவம், பரிமிதமானது அளவோட கூடினது. சுகலவம் சுகலேசம் தான், கொஞ்சம் பொருந்தான் சுகன்றது, துக்கம்தான் அதிகமா இருக்கும் அவனுக்கு. அப்படிப்பட்ட பாகினி அதை உடைய அக்னே, அவன் சர்வஜன் இல்ல சிந்திஜன், அவங்க நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆனா நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்கோம், அதனாலே நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். அக்னே கர்ம பரவசே ஷாரீரே, ஷாரீரேன்றது பெருமாளுக்கும் ஷாரீரன் பேர், நமக்கும் ஷாரீரன் பேர். பெருமாளுக்கு ஷாரீரன்னு என்ன அர்த்தம், பிரபஞ்சத்தன்னா அவனுக்கு சரீரமா இருக்கிறதுனால அவனுக்கு சாரீரம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சூத்திரங்கள்ல ரெண்டு மூணு இடத்துல சாரீர சப்தம் பிரயோகம் பண்ற சூத்திரக்காரர், ஆனா இங்க பிரயோகம் பண்ணப்பட்ட இடத்து எல்லாத்திலையுமே சாரீர சப்தத்தினால ஜீவாத்மா தான் சொல்லப்படுறோம். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி சரீர சம்பந்தம் இருக்கு. அந்த சரீர சம்பந்தம் எப்படி, கர்ம பரவசே கர்ம விஷயனா இருக்கும், கர்ம விஷயனா இருக்கிறதுனால அவனுக்கு சரீர சம்பந்தம் அமைஞ்சிருக்கானா, அந்த சாரீரன் உடம்போட கூடினவன், பிராகிருதமான உடம்போட கூடினவன், கர்ம வசியனான ஜீவன் பிரத்யேகாத்மனி அனுபவத்தேஷ, அவங்ககிட்ட இந்த குணங்கள் எல்லாம் பொருந்தாது. ஐயம் சாரீரகா, ஜீவன் கிடையாது இந்த இடத்துல, பிரம்மசப்தத்தினால் சொல்லப்படுவது ஜீவன் இல்லை. பின்ன அபிது பரமேவ பிரம்ம, பரமா பரம் பிரம்மன் தான் இந்த பிரம்மசப்தத்தினால் சொல்லப்படுகிறது, ஜீவாத்மா சொல்லப்படவில்லை அப்படின்னுட்டு மூணாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதுக்கப்புறம் கர்மகர்த்திருபதேசாச்ச அப்படின்னு இருக்கு. அங்க கர்ம அப்படின்னு உபாசியம் பிராபியம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கர்த்தா, கர்த்தான்னாக்கா உபாசகன், பிராப்தா உபாசிக்கப்படுபவன், அதனால அவன் பிராப்தியனா இருக்கான் பரமாத்மா, பரமாத்மாவே இங்க உபாசியன், அதனால அவன்தான் பிராப்தியம். ஜீவனோ உபாசகன், அதனால அவன் பிராப்தா அடைபவன், அங்க உபாசிக்கப்படுபவன் அடைபவன், அதாவது அடையப்படுபவன், உபாசிக்கப்படுபவன் அடையப்படுபவன் அப்படின்றதுனால கர்மா பதம் அங்க. இங்க கர்த்ரு அப்படின்றதுனால உபாசிப்பவன், அது மாதிரி அடைபவன், இது கர்த்தா. இந்த ரெண்டும் அங்க சொல்லப்பட்டிருக்குது இந்த உபனிஷத், இந்த வித்தியிலேயே எங்க ஏதம் இத பிரேத்திய அபிசம்பவிதாஸ்மி, ஏதம் இந்த பரமாத்மாவை இத பிரேத்திய இங்கேந்து கிளம்பி அபிசம்பவிதாஸ்மி அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதம் அப்படின்னா திவ்யா பக்தி, ரெண்டாவது வேற்றுமை, அவனை இவனையும் அர்த்தம் பரமாத்மாவை, இந்த பிரம்மசப்த வாச்சனை அப்படின்னு அர்த்தம், இவனை அடைபவனாக இங்கேருந்து கலந்து அடைபவனாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அடைகிறவன் இவன் ஜீவாத்மா உபாசகன்,
அடையப்படுபவன் எம்பெருமான். அதனால இது பிராப்தியதையா எதவிதப்பிரேத் அபிசம்பவிதாஸ்தி இது பிராப்தியதையா உபாசியோ நிர்திஷ்யதே. ஏதம் ஏதம் அப்படின்றதுனால இரண்டாவது வேற்றுமை, திவ்யாவது பக்தி. அதனால பிராப்தியம், பிராப்தியமா அவனே இருக்கான் எம்பெருமான், அதனால அவனே உபாசியம். பிராப்துறையாது ஜீவக, பிராப்து பிராப்துன்னு அடைபவன் அர்த்தம், அடைபவனாக ஜீவன், அதனால அவன் உபாசகன். அதனால என்ன அர்த்தம், உபாசகன் வேற உபாசியன் வேற, உபாசகனான ஜீவன் பிராப்தாவாக இருக்கிறான், உபாசியமான பிரம்மம் பிராப்தியமாக இருக்கிறது. பிராப்தாவே பிராப்தியமா இருப்பானா, அடைபவனே அடையப்படுபவனாக இருக்க மாட்டானே, அவன் வேற இவன் வேறதான். அதனால அதஸ்ட ஜீவாது அந்யதேவ இதம் பரம்பிரம்ம, இந்த பரம்பிரம்மமானது ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் தான் அப்படின்னு அர்த்தம். இது நாலாவது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அஞ்சாவது சூத்திரம் சப்த விசேஷாத், அங்க வாக்கியம் இருக்கு, ஏஷஹ மே ஆத்மா அந்தரஹதயே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ ஏஷஹா அப்படின்றதுனால பிரதமா விபக்தி, ஏஷஹா ஆத்மா அப்படின்னு பிரதமா விபக்தி. மே அப்படின்றது ஷஷ்டி விபக்தி, ஆறாவது விபக்தி. இந்த ஆத்மா என்னுடைய ஹிருதயத்தினுள்ளே இருக்கிறான் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. என்னுடைய ஹயத்துக்குள்ளே இந்த ஆத்மா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய ஹயத்தில், என்னுடையன்றது ஜீவன், அவனுடைய ஹயத்துக்குள்ள இந்த ஆத்மா பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வேற அவன் வேறன்னு தெரிஞ்சுடுத்தா இல்லையா? உபாசகன் ஜீவன் அவனுடைய ஹயத்துக்குள்ள இந்த பரமாத்மா வாசம் செய்கிறான் அப்படின்னு. அதனால உபாசியனானவன் எம்பெருமான், உபாசகனே இவன் தான். அதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனையோ இடத்துல இருக்கு அது மாதிரி. அது இங்க சொல்றேன், சப்த விசேஷா ஏஷமே ஆத்மா ஏஷம ஆத்மா அந்தரவதிய இது சாரீரக ஷஷ்டியா நிர்திஷ்டா மே என்னுடைய அப்படின்ற ஆறாவது பக்தியினால சாரீரனான ஜீவன் குறிப்பிடப்படுகிறான். ஷஷ்டியா நிர்திஷ்ட உபாசியா பிரதமையாக, உபாசியன் பிராப்தியன் அவன் ஏஷா ஆத்மா அப்படின்னு பிரதமாக பற்றி அதான சொல்லப்படுகிறான். அதஸ்த ஜீவாதன்யா, ரெண்டு இடத்துல முதல்ல சொல்லப்பட்டது உபாசிய உபாசக பேதம், பிராப்திய பிராப்து பேதம். இங்க சொல்லப்படுறது என்னது, ஆ பகவான் இவன் இவா ரெண்டு பேரும் சம்பந்தம், ஷஷ்டி விபக்தியினால ஒண்ணு பிரதமா விபக்தியினால ஒண்ணு, அது சொல்லப்படுறது. அதனால ரெண்டுத்துக்கும் தாத்பரியம் வேற வேற. மொத்தத்துல என்ன, ஜீவன் வேற பரமாத்மா வேற, அதனால தெரியறதே. ஆகவே இந்த இடத்துல வந்து பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் பேதம் தெரியறதுனால பிரம்மசப்த நிர்திஷ்டமான வஸ்து எதுன்னா பரமாத்மா தான், பரபிரம்மன் தான், ஜீவன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆறாவது சூத்திரம் ஸ்மிருதேஸ்தே அப்படின்ற கீதையில பெருமானே சொல்ற, சர்வசிய சாஹம் ஹிருதி சந்நிவிட்ட மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனம் சே அப்படின்னு சாய்க்கிறார் பெருமானே. எல்லா ஜீவராசிகளும் உள்ள ஹிருதி அகம் சந்நிவிட்ட, ஹிருதயத்துக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் போந்துட்டு இருக்கேன். மத்தஹ ஸ்மிருதி, எங்கிட்ட இருந்துதான் ஞாபகம்ன்றதே வருது, லோகத்துல ஞாபகம் ஒருத்தருக்கு வருதுன்னாக்கா அது பகவானுடைய சங்கல்பத்தினால. ஞானம் ஞானமும் எங்கிட்டேன்னு தான் வருது. அபோகணஞ்சே ஞாபகம் மறதி, அது கூட எங்கிட்டேன்னு தான் வருது. இந்த மாதிரி அங்க சொல்றது அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கு பாருங்க, ஈஸ்வர சர்வபூதானாம் அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாஜிஜா அப்படின்னா வாக்கியம் இருக்கு, பெருமானே சொல்ற வாக்கியம் இருக்கு. அதனால சர்வ பூதராசிகளுக்கும் ஹயத்துக்குள்ள எம்பெருமான் உட்கார்ந்துருக்கான், நின்றுருக்கான் அப்படின்னு வாக்கியமே இருக்குதே.
பாக்கியம் அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல இது வந்து பரமாத்மா தான் இந்த இடத்துல. இது ஸ்மிருதி ஸ்பஷ்டமா சொல்றது, அனைத்து ஜீவராசிகளுடைய ஹயத்திலையும் நான் இருக்கேன், தன்னை அகம்னு சொல்றான், அந்த ஈஸ்வரன் சொல்றான் அவன். அதனால இங்க சைக்கிற ஸ்மிருதி சர்வசாகம் மது சன்னிமிஷ்டா மற்ற ஸ்மிருதி ஞானம் உபோகனம் செய்தி ஸ்மிருதி அத்த ஜீவாத்து அந்யா உபாசியா பரமாத்மா, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அவனே உபாசியன், அவன்தான் பரமாத்மா அப்படின்னு இதுவரையும் சொல்லிட்டார். உடனே அவன் கேள்வி கேட்கிறான், இது எப்படி நீ வந்து பரமாத்மா எப்படி சொல்றக்க? அவன் வந்து வியாபிச்சு இருக்கிறவன், சர்வவியாபி, சர்வவியாபியான எம்பெருமான போய் இத்தனுண்டா சொல்றதே, இத்தனுண்டா இருக்கிறது, அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்கிறான். அர்பகௌகஸ்துவா சத்யபதேசாச்சனே சேன்ன நிஜாயத்வா தேவம் வியோமவச்ச என்று. அதாவது அர்பக கோக அர்பகோகஸ்துவம், அர்பகன்னா சின்னதுன்னு அர்த்தம், அல்பம் சிறியது, அந்த சிறிய ஸ்தானம் கோகசத்திரத்தினால ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது, சிறிய ஸ்தானம் அல்பஸ்தானம் அப்படின்னு அர்த்தம், அல்பத்துவம் சொல்லப்படுறது, சிறிய இடத்துல இருக்கிறவன். ஏஷமே ஆத்மா அந்தரசதையே இதயத்துக்குள்ள ஜீவன், அந்த ஜீவனுக்குள்ள இவன் இருக்கான். அந்த மாதிரி அனியான் ரீஹேர்வா யவாத்வான்னு இருக்கு, எப்படி எல்லாம் இருக்குச்ச, இது வந்து சூக்ஷமா இருக்குன்னு தான் அர்த்தம், சூக்ஷ்மம் தான் அர்த்தம். சூக்ஷ்மன்னு சொன்னாக்க ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கு, ஜீவாத்மா அணுஸ்வரூபி அணுவா இருக்கான், அதனால அவனுக்கு வேணா பரமாத்மாவுக்கு இது எப்படி பொருந்தும், பரமாத்மாவுக்கு இது பொருந்தவே பொருந்தாது, ஜீவாத்மாவுக்கு தான் இதெல்லாம் பொருந்தும், பரமாத்மாவுக்கு பொருந்தாது அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் நிச்சாயத்வா தெய்வம், நிச்சாயத்துவம்னா தேடுதல், தேடுறதுன்னு என்ன அர்த்தம், உபாசிக்கிறதுன்னு அர்த்தம், பார்த்தல், தேடி பார்த்தல், பார்க்கறதுன்னு உபாசித்தம், பகவான் நம்ம உபாசிக்க உபாசிக்க சிந்தனை பண்ண சிந்தனை பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண பகவான் நம்மளுடைய விளையாட ஆரம்பிச்சுது, நம்ம சாட்சாத்தாரம் ஆயிடும், மனசுக்குள்ள சாட்சாத்தாரம் ஆகும், அந்தரந்திரியத்தினால பார்ப்போம். அது ஒரு இதுதான், நேர கண்ணால பாக்குறதும் அர்த்தம் கிடையாது, ஞானத்தினால காண்றது. அதனால இது வந்து அந்த உபாசியமாகத்தான் இங்க இருக்கணும், அவன் அனுகிரகிக்கிறான் நம்மள, நம்மளை அனுகிரகிக்கிறான், அனுகிரகிக்கிறதுக்கோசரம் இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், ஏன்னா நம்மளாம் உபாசிக்கணும், அதுக்கோசரம் இந்த இதயத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறேன், அப்படியாவது என்னை அவன் அறிஞ்சுட்டு இது பண்ண மாட்டானா அப்படின்றதுக்கோசரம் பிரமாணம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. இது வந்து எப்படி பொருந்தவன் அப்படின்னாக்க, அவன் வந்து சுவாபாவிகமா எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எல்லாத்தை காட்டிலும் பெரியவன் அவன், எது அவனுக்கு அவனுக்கு பெருசா எதுவும் கிடையாது, அவனை காட்டிலும் பெருசுன்றது அந்த பிரபஞ்சத்திலே கிடையாது, அவன்தான் எல்லாத்தை காட்டிலும் பெரியவன், மகத் விபு, அதாவது அவனுடைய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்க போறங்கோ, அதற்கு சமமாக இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, அவன்தான் யாபிச்சு இருக்கான். அங்கேயே வாக்கிய இருக்கு, ஜாயான் பேசியே பார்த்தோம், ஜாயான் பிரதிவியாக, ஜாயான் அந்தரிக்ஷா, ஜாயான் திவக, ஜாயான் ஏபியோ லோகேபியா அப்படின்னு இருக்கு. அதனால இவன் வந்து எப்படிப்பட்டவன், ஆகாசம் பிருத்திவி திவலோகம் இந்த மாதிரி எல்லா லோகத்தை காட்டிலும் வியாபித்தவனவன், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான், ரொம்ப பெருசா மகத்துவம் மகஸ்வரூபத்தோட இருக்கான், மகத்துவத்தோட பொருளா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால அப்படிப்பட்டவன் இவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள நம்ம இதயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னாக்க, நம்மளை அனுகிரகிக்கிறது போகணும்தான், அப்படி நம்மளை அனுகிரகிக்கிறது போகணும்தான். சுவாமி வந்து சொல்றப்பணும் என்னவோ வரராஜன் சாஸ்திர சுவாமி சாதிக்கிற, அப்பா நீ எங்க இருக்க,
அவதன்மதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்கியேச்ச திவ்ய சதனே தமசஃப் பரஸ்மின். நீ இந்த பிராகிருதமான லோகத்தெல்லாம் காட்டிடும், ரொம்ப உசந்த லோகம் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய இதில் இருக்க நீ திவ்யமான பரமபதத்துல. அதே மாதிரி கீரசாகரத்துல இருந்துட்டு இருக்கு அவதன்மதே. அது மாதிரி மகதி சத்மனி பாசமானே ஸ்வாகேசு திவ்ய சதனே தமசஸ்பரஸ்மின். தமசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன் நீ என்ன தெரியுமா பண்ற, அந்த கலையபரமிதம் சுஷிரம் சுசூக்மம், இது இந்த உடம்பு இருக்கிறதே ரொம்ப சின்னது, சுஷிரம் ரொம்ப சூக்மமா இருக்கு ஹதயம். அதுல அழுக்குடம்பு வர பிராகிருதம் நாங்கதான் எங்களுக்கு கர்ம விசேஷமா போயிடுவே, நாங்க தான் உள்ள உட்காந்துதான் விளையாடிட்டு இருக்கோம், உனக்கு என்ன சொல்லு, உனக்கு என்ன இதனால உமக்கு எப்படி இந்த மாதிரி சௌலபியமும் சவிசைன்யம் உமக்கு வந்திருக்கு, உமக்கு சவிசைன்யம் அப்படி இருக்கேன் இறங்கி வரையறேன், எங்களை அனுகிரகிக்கிறதுக்காக வரையறேன்னாக்க உம்ம வாத்சல்யமும் சௌலபியமும் சௌசல்யமும் சேர்ந்துதான் வருது. அதுக்கெல்லாம் மூல காரணம் ஒரு சுவாமித்வம் பரத்வம்னு ஒரு திருக்கல்யாணம் உணர்ச்சி, அதுக்குவேதான் உம்மால அத்தனையும் சங்கல்பிச்சு வர முடிகிறது. அதனால சாமானியம் என்ன தேவதையுடையது, எவ்வளவு வசந்த உம்முடைய திருக்கல்யாண குணம் அப்படின்னு கொண்டாடுற சுவாமி எம்பெருமானுடைய சௌசல்யத்தை. அதனால உபாசனம் பண்றதுக்கோசனம்தான் இவன் இத மாதிரி இறங்கி வரான். அவன் இப்படி இறங்கி வர்றதுனால இவனுக்கு நம்ம நம்ம அனுகிரகிக்கிறதுக்கோசரம் அது வரது. அதனால சாமான்யமான சௌசல்யம் சௌசல்யம் நம்ம எல்லாம் கூட இறங்கி வரோம். குழந்தைகளை பார்க்கச்சு, ஆத்து மனுஷாவை பார்க்கச்சு, நம்மளுடைய ஸ்ரீமத் காந்தியத்தை விட்டு இறங்கி வரும், இதெல்லாம் அல்பமான விஷயங்களை போஸ்ட். ஆனால் எம்பெருமான் தான் இடத்தை விட்டு இறங்கி வரான், எப்படிலாம் வரான் அவன், அதெல்லாம் மூல காரணம் நம்மளோட அனுகிரகிக்கணும்னு ஒரே ஒரு உத்தேசம்தான். அதனால உபாசனத்துக்கோசரம் தான், உபாசனத்துக்கோசரம் அவன் இறங்கி வரான்றதுனால இது தோஷம் இல்லை. அவன் வந்து சூக்ஷமா வந்துட்டானே இத்தனோண்டு இடத்துல இருக்கானேன்னு கேட்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ ஷிய சுக்தி சேவிக்கலாம், அர்பகோ கஸ்வாத் சத்யபதேசாச்சேத்து சேத் நிச்சாயத்வாத் ஏவம் யோமவச்ச அப்படிங்கிறது. ஏஷமே ஆத்மா அந்தரவிய இது அல்பஸ்தானத்வாத் அர்பகௌதஸ்தம் அப்படின்னா அல்பஸ்தானம்னு அர்த்தம், அல்பஸ்தானத்வம் சிறிய இடத்துல இருக்கிறவான். அதனால அணியான் விரிஹேர்வா யவாத்வா, விரிஹிய காட்டிலும் சூக்ஷமா இருக்கான், யவத்தை காட்டிலும் சூக்ஷமா இருக்கான். இது அல்பத்வ யபதேசாச்ச, அந்த உபதேசமும் இருக்கு, உபதேசத்துக்குள்ள இருக்கான், இன்னும் சூக்ஷமாய் துணுண்டான அவன் இருக்கான் அப்படின்னு இருக்கு. அது ஜீவனுக்கு தானே பொருந்திருக்கும், பரமாத்மாவுக்கு பொருந்திருக்காது. என்ன பரம் பிரம்மேது சேர், பரமாத்மா இங்க சொல்லப்படல இது சேர் கிடையாது. வேற என்ன அர்த்தம், நிஜாயத்வா தேவம் நிஜாயத்வா ஏவம் உபாசியத்வா ஏவம் இவ்வாறாக உபாசியத்வா, அவ்வளவு வியாபிச்சு இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம ஹதயத்துக்குள்ள சூக்ஷமா எழுந்தோழி நம்மளை அனுகிரகிக்கிறான், அப்படிப்பட்டவனை உபாசிக்கணும், இதான் உபாசிய சுரூபம் அது. அதனால உபாசியத்வா ஹேதோகம், உபாசியத்துவம்னு ஒரு ஹேது இருக்குது, அந்த ஹேதுனால அல்பாயத்தனத்தை அல்பத்துவ உபதேசம் சிறிய இடத்துல இருக்கிறது சிறிய ரூபத்தோடு இருக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல உபதேசம், அதான் சொல்லப்படுகிறான் உபதேசிக்கப்படுகிறான். அதனால தோஷம் இல்லை, என்ன சுரூப அல்பத்துவேன, அவனுடைய சுரூப அல்பம் இல்லை, அவனுடைய சுரூபமானது பிரம்மாண்டமா மகத்தா தான் இருக்கிறது. பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய அவனுடைய சுரூபமானது இந்த உபாசியமா இருக்கணும், உபாசியம் உபாசனம் பண்ணணுமோ அதுக்கு உபாசிய சுரூபமா இருக்கும். அவனுக்கு ஆகாஷாத்மா
ஆகாசம் மாதிரி இப்படி இருக்கான் அப்படின்னா ஆகாசம் மாதிரியா இருக்கான், அதை காட்டிலும் இன்னும் விசேஷமாக இருக்கான் அவன் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால ஜாயாந்த திவ்யாக இத்தியாதினா சர்வஸ்மா ஜாயஸ்து உபபாதனா உபதேசாத்து, நீ அனியான் ரீஹேர்வான்னு சொன்னேன், விரிகையை காட்டிலும் அனியான் சிறிய ரூபம் சூக்ம ரூபம் அதை நீ காமிச்ச. நான் இதை காமிக்கிறேன், ஜாயான் பிருதிவியாகன் இருக்கு, பிருதியை காட்டிலும் பெரியவன், ஜாயான் அந்தரிக்ஷா ஆகாசத்தை காட்டிலும் பெரியவன், அமாரி ஜாயான் யோ திவகா இது சொர்க்கலோகம் இருக்கே அதை காட்டிலும் பெரியவன், அப்புறம் ஜாயான் ஏபியா லோகேபியா லோகத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த லோகங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கோ அதெல்லாம் காட்டும் அவன் பெரியவனா இருக்கான் அப்படின்னு தான் வாக்கியம். அதனால சர்வஸ்மா ஜாயஸ்தம் அனைத்து லோகங்கள் எல்லாம் காட்டிலும் பெரியவனா இருக்கான்னாக்க சாதாரணமான இந்த ஹிருதயத்துல இதை இப்ப சொல்லணுமா, அதுதான் உங்க உபதேசம் இருக்கு. ஜாயசோபி அஸ்ய ஹிருதயாயத்னாவச்சேதின அல்பத்துவ அனுசந்தானம் உபபத்தியது, அவன் ரொம்ப பெரியவனாக உகந்தவனாக வியாபிச்சிருக்கிறனாக இருந்தாலும் ஹிருதய ஆயதனாவச்சேதன ஹிருதயம் நம்ம ஹிருதயம் ஆயதனம் இருப்பிடம் ஹிருதய ஆயதன அவச்சேதன அது சின்னதா இருக்கு ஹிருதயம், அதுக்குள்ள இருக்கணும்னா அவன் சின்னதா தான் இருக்க முடியும், அவன் பிரம்மாண்டமா இருக்க முடியாது, அதனால அவன் சிறிய ரூபத்தை எடுத்து அங்க இருக்கான். அதனால அந்த அனுசந்தானம் உபபத்தியதை அந்த மாதிரி பெருமாள் வந்து சூக்ஷமா இருக்கான், அல்ப ஸ்தானத்துல அல்ப ரூபத்தோட சிறிய ஸ்தானத்துல சிறிய ரூபத்தோட இருக்கான் அப்படின்னு அனுசந்தானம் என்ன புரிஞ்சுதான் வரும், அது தோஷம் இல்லை. அதுக்கு உதாரணம் வியோமவச்சு வியோமவத்து எதா மகதோபி வியோம்னக வியோம்ன வியோமன்னாக்க ஆகாசத்துக்கு பேர், ஆகாசம் இருக்கே நம்ம பார்க்கிற ஆகாசம் வியாபிச்சிருக்கு, வியாபிச்சிருக்க ஆகாசத்துக்கு சூச்சி பதாதிஷு அல்பத்துவ அனுசந்தானம் ஊசி இருக்கு பாருங்க, ஊசியில ரெண்டாம் நூல் நுழையத்துக்கு ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் இருக்கு பாருங்க, அது எத்தனை ரந்திரம் கணக்கே தெரியாது உள்ளேயே நுழையாது நூல், அதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஈரத்தை ஈரப்படுத்தி இந்த நூலை கொஞ்சம் திருச்சி விட்டு மெதுவா அதுல வந்து நுழைச்சி சொன்னோம், இது அந்த இத்தினோடு ரந்திரம் இருக்கே ஊசியில ஓட்ட அதுக்கு பேரு சூச்சி ஆகாசம்னு பேரு, ஊசியில இருக்கக்கூடிய ஆகாசம், ஆகாசம்னா என்ன வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளின்றது நம்ம வாயை மூடினோம்னு வச்சுக்கோங்களேன் நாக்குக்கும் அந்த மேடை இருக்கு பாருங்க அதுக்கு நடுவுல கொஞ்சம் வெட்ட வெளி இருக்கு அதுவும் ஆகாசம் தான், எல்லாத்தையும் ஆகாசம் எந்த இடத்துல வெட்ட வெளி இருக்கோ அது ஆகாசம், ஆகாசம் பிரம்மாண்டமா வியாபிச்சிருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஊசியிலையும் அந்த ரந்திரத்துல இருக்கக்கூடிய வெட்ட வெளிச்சும் ஆகாசம் தேவை. ஒரு கடம் இருக்கு, கடத்துல ஒண்ணுமே வஸ்து இல்லை, ஒரு பானை அதை மூடி வைக்கிறோம், அந்த கடத்துக்குள்ள ஒரு வெட்ட வெளி இருக்கு அதுக்கு கடாகாசம் தேவை, மட ஆகாசம் அப்படின்லாம் சொல்றோம். அதனால சூச்சு பதாதிஷு அல்பத்துவ அனுசந்தானம் பெரிய ஆகாசத்துக்கு இது ஊசியனுடைய ஆகாசம், இது கடத்தனுடைய ஆகாசம், இது மடத்தனுடைய ஆகாசம் தெரிவிக்க முடியும், அந்த மாதிரிதான் பிரம்மாண்டமான ஆகாசத்துக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த ஆகாசத்துக்கெல்லாம் காற்றிலும் வியாபிச்சு இருக்கிற எந்திரமான் நம்ம ஹதயத்துக்குள்ள உள்ள போந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுலயும் தோஷம் இல்லையே, அது கூட அனுசந்தானம் நம்ம நம் அவன் இருக்கிற ஸ்தானத்துக்கு ஏத்த மாதிரி உடம்ப இது பண்ணிக்கிறான், அவன் சுரூபத்தை குறைச்சிக்கிறான் அவ்வளவுதான், ஏன்னா சிவசக்தன் அவன் சசப்தா அவதாரணே அங்க வியோம வச்ச அப்படின்றது சே அது என்ன என்ன அர்த்தம்னா அவதாரணம் உறுதிப்பட சொல்றது, சத்வதேவே நீ ஆகாசத்துக்கு நீ ஒத்துண்டுதான் ஆகணும், ஆகாசம் அவ்வளவு வியாபித்திருந்தாலும் அந்த ஊசியினுடைய ஓட்டையில் இருக்கக்கூடிய வெட்ட வெளியும் அந்த மாதிரி கடத்துல இருக்கக்கூடிய வெட்ட வழி எல்லாமே ஆகாசம்தான், கடத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெருசு கட ஆகாசம், ஊசியினுடைய ஓட்டையில் இருக்கக்கூடிய வெட்ட வழி எவ்வளவோ அவ்வளவு அந்த ஊசியினுடைய ஆகாசம், அது மாதிரிதான் எல்லாம் பகவான் நம்ம ஹதயத்துக்குள்ள இருக்கான், அந்த ஹதயத்துக்குள்ள இருக்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறான், அதனால அல்பத்தானும் தோஷமே இல்லையே, அதனால தத்வதேவ அப்படின்னு அர்த்தம். ஆனா சுவாபாவிகம் அசிய மகத்துவம் அத்த அபிதீயது, ஆனா சுவாபாவிகமான ரூபம் எப்படி தெரியுமா அவனுக்கு மகத்துவம் தான் வியாபித்து இருக்கிறது தான்,
அது என்னதுன்னு ஜாயான் பிரிவியாக ஜாயான் அந்தரிக்ஷாது ஜாயான் திவகா ஜாயான் ஏப்பியோ லோகேபியாக இந்த லோகங்கள்லாம் இருக்கு அனைத்து லோகங்களை காட்டிலும் மகத்தாக இருக்கான் பெருசா இருக்கான் அவ்வளவு உகந்தவன் இது அனந்தனமே வியபதிஷ்யதே அனந்தனம் வந்து இந்த பிரகரணத்திலேயே இந்த வித்யா சாண்டில்ய வித்யா பிரகரணத்திலேயே நடத்தியது அது சொல்றேன் உபரணத்தை சொல்றது அதனால இந்த சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு தோஷமும் இல்லை எல்லாம் சரியா அமைஞ்சிருக்கும் அதனால பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அந்த ஜீவாத்மாவுக்கு பிராப்தியமாக உபாசியமாக இருக்கிறவன் எம்பெருமான் பரமாத்மாவுக்கு உபாசகனா இருக்கிறவன் யாருன்னு ஜீவன் அந்த ஜீவன் தன்னிடத்துல சேர்றதுதான் மோட்சம்ன்றது அது எல்லாம் இங்க பொருந்திருக்கு சரி அதன் பேர்ல ஒரு கேள்வி கேட்கிறா இந்த அவதாரிகளே வந்திருக்கு இந்த சூத்திரம் உபாசகனுடைய சரீரத்துல இவன் இருக்கான் ஜீவன் உபாசகனுடைய சரீரத்துல ஜீவன் இருக்கிறதுனால சரீரத்துல இருக்கக்கூடிய குணதோஷங்களை சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுன்றது எனக்கு இருக்கு என் உடம்புல நான் இருக்கேன் அதனால நான் இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கணும் இல்லையோ இப்ப எனக்குள்ள எந்தமான இருந்தாக்கா அவனும் சுகதுக்கத்தை அனுபவிக்க வேண்டியதுதானே அதனால இப்ப அதுக்கு என்ன சமாதானம் சொல்லு அவனுக்கு அந்த தோஷம் வந்துருமே சம்போக பிராப்திச்சே சுகதுக்க போகம் இருக்கு அந்த போகமானுடைய போகத்தினுடைய அடைதல்ன்றது வந்துருமே பரமாத்மாவுக்கும் அப்படின்னு கேட்டாக்க அது கிடையாது வைசேஷியா ஹேது வைசேஷியம் விசேஷமான ஹேது இருக்கு நாம இந்த உடம்புல இருக்கிறதுன்றது நம்மளுடைய கர்மாவனால இருக்கும் நம்ம இஷ்டப்பட்டு இல்லை நம்ம கர்மா அதனால இந்த உடம்புல நாம மாட்டிட்டு இருக்கோம் இது ஒரு ஜெயில் மாதிரி நமக்கு சிக்ஷ ஆனால் எம்பெருமான் சுவேச்சையா எழுந்து விடுறான் அவன் சங்கல்பத்தினால வரான் நாம சங்கல்பத்தினால வரலையே நாம சுவேச்சையினால நாம வரல அவன் சங்கல்பத்தினால சுவேச்சையா எழுந்து விடுறான் அதனால உடம்புல இருக்கிறது மட்டுமே சுகதுக்க போக்கித்தம் கிடையாது சுகதுக்க போக ஹேதுன்றது உடம்புல இருந்துட்டா சுகதுக்கம் வந்துடும் அப்படின்றது கிடையாது கர்ம விஷயத்துவம் ஒரு ஹேது இருக்கும் கர்ம விஷயத்துவம் இருந்தாதான் சுகதுக்க போகத்துக்கு ஹேதுவா இருக்க முடியும் அதனால கர்ம பரவசத்துவம் தான் இங்க ஹேது அது எந்தமான அவகட பார்ப்பான் தோஷமற்றவனவன் அந்த பரமாத்மாவுக்கு அது வரவே வராது அது சாதிக்கிற சம்போக பிராத்திர விசேஷாது எதி உபாசக சரீரே ஹிருதயே அயமபி வர்த்ததே உபாசகனுடைய சரீரம் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹிருதயம் அந்த ஹிருதயத்துல அயமபி இந்த பரமாத்மாவும் வர்த்ததே இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க ததக அந்த காரணத்தினால தத்வதேவ அந்த உபாசகன் மாதிரியே அஸ்யாபி பரமாத்மாவுக்கும் சரீர பிரயுக்த சுகதுக்க சம்போக பிராப்தி இருந்துச்சு சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனால சரீர சம்பந்தமான சுகதுக்கங்கள்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் அந்த போகத்தை சுகமோ துக்கமோ நம்மளாம் அனுபவிச்சுதானே இருக்கும் ஏற்கனவே சொல்றோம் அது அனந்த துக்கத்தோட சேர்ந்த பரிமிதமான சுகலேசம் தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு அந்த விவசாயம் இடத்துல பாஷகாரி சாப்பிட்டு அனுபத்தியாசம் சாரி ரகான் இடத்துல அதனால அந்த மாதிரி சுகதுக்கம் உனக்கு வந்துதான் ஆகணும் பரமாத்மாவுக்கு இது சே அப்படின்னு நீ சொன்னையானே சேத் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீ பேசினியா கேட்டா கேட்டாக்கா ஆக்ஷேபிச்சா அப்படின்னு கிடையாது ஏன்னா ஹேது வைசேஷியா ஹேது விசேஷம் இருக்கு வைசேஷியா அதுமே ஹேது வைசேஷியா நகி சரீர அந்தர்வர்த்தித்வமேவ சுகதுக்க உபபோக ஹேது உடம்புக்குள்ள இருக்கிறது தான் சுகதுக்கத்துக்கு ஹேதுவா இருக்குது இல்ல சுகதுக்கம் போக ஹேது அது கிடையாது என்ன அபிது கர்மவச பரவசத்துவம் கர்ம பரவசத்துவம் தான் கர்மாவுக்கு பரவசாலம் இருக்குது அதாவது கர்ம விஷயத்துவம் தான் ஹேது நமக்கு வந்து பிராச்சீனமான புண்ணியபாப ரூப கர்மா நிறைய இருக்கு அதுவே அந்த கர்ம விஷயால நாம் இருக்கிறதுனால நமக்கு இந்த உடம்புல இருக்கிறதுனால சுகதுக்கங்கள் அனுபவிக்கலாம் வருது ஆனால் அந்த கர்ம பரவசத்துவன்றது அவனுக்கு இல்லை எம்பெருமானுக்கு இல்லை ஏன்னா தத்து அபகத பாப்பனா பரமாத்மனோட சம்பவதி
அவகட பாத்மாவான பரமாத்மா இருக்கானே அவனுக்கு அவகட பாத்மா உனக்கு பாப சம்பந்தமே கிடையாது அப்படிப்பட்டவனுக்கு அந்த கர்ம பிரவேசத்துவம் வரவே வராது அதனால அவன் சுயேட்சையா இந்த திறமையை உள்ள உட்கார்ந்து நம்ம உடம்புல உட்கார்ந்துருக்கான் அது கூட ஏற்கனவே சொல்லிட்டோம் உபாசனத்துக்கோசரம் நம்ம எல்லாம் அவனை உபாசிக்கிறோம் அதுக்கோசரம் அவன் எழுந்தோடய உட்கார்ந்துட்டு இருக்கான் ஆகவே இந்த இடத்துல சுகதுக்க போக ஹேது இல்லை ஹேது இல்லாததுனால அதனுடைய காரியம் இருக்க பாருங்க அனுபவம் அது இல்லை கர்மா சுகதுக்க ஹேது அது இல்லை அதனால அந்த சுகதுக்க அனுபவமும் அவனுக்கு இல்லை அது இல்லாததுனால அவன் சுகமா ஏற்கனவே பார்த்திருக்கோம் சுவா சுபர்ணா சுயிதாசகாயா ஒரே ஒரு மரம் அந்த மரத்துல ரெண்டு நண்பர்கள் ரெண்டு அழகான இரட்டைகளோடு கூட நண்பர்கள் இருக்கா மொத்த சர்மபலனுக்கு சுகமா அனுபவம் செஞ்சிருக்கு சர்மபல பலம் தான் அண்ணா இருக்கு இன்னொருத்த அனுபவிக்கல அனசுரன்யம் அபிதாக சேதி அனுபவிக்காம அவன் சந்தோஷமா இருக்கான் ஆனந்தமா பிரகாசிச்சுருக்கான் என்பதை பார்த்துருக்கான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கிற சமயத்துல இந்த சாண்டில்ய வித்தியில சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜனானந்தி சாந்த உபாசித அப்படின்ற வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட பிரம்மம் சர்வ காரணமா இருக்கக்கூடிய பிரம்மம் அது பரமாத்மா தான் ஜீவனை சொல்லாது ஜீவனை சொல்லாதுன்றதுனாலேயே பரமாத்மாதான் சர்வ காரணம் அவனே சர்வ வித்ய உபாசியன் சர்வ வித்தியைகளுக்கும் உபாசியனாக எழுந்துள்ளிருக்கான் அதனால அவன்தான் இங்கே பேசப்பட்டிருக்கானே தவிர்த்து ஜீவனை உபாசகனாக தான் சொல்றது பிராப்தாவாக சொல்லியிருக்கு அதனால இது இவனுக்கும் அவனுக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு பேதம் இருக்கு அதனால அவன் வேறு இவன் வேறு அப்படின்றது இந்த சர்வத்திர பிரசுத்தினத்தினால நிர்ணயிக்கப்பட்டது அப்ப குரு பரம்பராயே நமக